எப்படி ஆறு மாசமா ஒரு பொண்ணு உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒத்த கால்ல நிக்கிறாரு. புடிச்சிருக்கு புடிக்கல சொல்டா. உங்களுக்கு புடிச்சிருக்கு புடிக்கலன்னு சொல்லணும் அதானே. எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க பொண்ணை கூட பிடிக்கல, உங்க பொண்ண சுத்தமா பிடிக்கல. போச்சு போச்சு கடைசியா ஒரு தடவை சொல்றேன், என் சேனல் நம்பர் ஒன் சேனல் ஆக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி யாராவது கல்யாண பேச்சு எடுத்தீங்க அவ்வளவுதான். ராஜா இது ஒரு பொன் மாலை பொழுது பாட்டு போன உனக்கு பொறுக்காத. என்ன ஆபீசர், நம்ம சேனலோட பட்ஜெட் மீட்டிங்க்கு டை கட்டாம வந்திருக்கீங்க? டை கட்டலன்னா 50 ரூபா ஃபைன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. 8-10 பவர் கட் எம்டி சார், அதான் அயன் பண்ண முடியல டைய. அந்த வேல அயன் பண்ணிக்கலான்னு தோ பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆபீசர், பட்ஜெட் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா? போனஸ் கேட்டு வெளியே நின்று எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களே, வரும்போது பார்த்துருப்பீங்களே. என்ன சொல்றீங்க ஆபீசர்? பின்ன உடிப்பி ஹோட்டல் போண்டா செட்டு மாதிரி இருக்கிறதே ரெண்டு பேரு. இந்த மாதிரி விஷயம் பட்ஜெட் மீட்டிங்ல பேச வேணாமே. சாரி எம்டி சார். என்ன ஆபீசர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவன்ற ஒரு பக்கமும் காலியா தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். ஆபீசர், கடந்த 5 வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? For your kind information, நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் ஆகுது. ஓஹோ, அது மட்டும் இல்லாம மத்த சேனலுக்கு எல்லாம் விளம்பரம் வருது. அப்ப நம்ம சேனலுக்கு விளம்பரம் வரல? ஏன்னா நம்ம சேனலுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அண்ணா டீ காசு கொடுங்க. ஆபீசர், தம்பி இதோ டீ குடி காசு கேக்குறான், சில்லறை தா கொடுங்க. Sorry for the interruption. நாம குடிச்ச டீக்கு தம்பி காசு கேக்குறாரு. தம்பி, இங்க பட்ஜெட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறம் வர முடியுங்களா? சும்மா உட்காந்து வெட்டியா தானே பேசிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க இருங்க, ஓனத்தை சொல்றேன். தம்பி 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 தம்பி, கம்மிங் டு தி பாயிண்ட். சாரி எம்டி சார், ஒரே ஒரு வழி இருக்கு, நாமளே ஒரு விளம்பரத்தை ஷூட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டா உண்டு. அதுல ஒரு சிக்கல் பாருங்க, உள்ளூர்ல எவனும் கொடுக்க மாட்டான், ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? வெளியூர்ல வேகறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு, 3 விசில் வச்சா வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன், வெளியூர்ல எவனாவது புதுசா கடை திறந்து அவங்கிட்ட நம்மள பத்தின விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. What are you waiting? Let's start the game. Yes.